ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். விக்கிபீடியா சேனலுக்கும் அவங்க எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். நேற்று விநாயகர் சதுர்த்தி, அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நேற்று வீடியோ பண்ண முடியல, ஸோ இன்றைக்கி இருந்துட்டு வீடியோ பண்ணலாம். இன்றைக்கி பாரதியார் அவர்களுடைய நினைவு நாளும் கூட. இன்றைக்கி அவர் எழுதின இனிமையான கவிதைகள்லாம் நம்ம நினச்சி, நம்ம அவர் எவ்வளோ நம்ம சுதந்திரத்துக்காக கஷ்டப்பட்டார் அப்படின்றத இந்த நாளை நம்ம கண்டிப்பாக நினைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 10ஆம் தேதி செப்டம்பர் வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டேவாக இருந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டே எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க, இதை எப்படி நம்ம சூசைட் ப்ரிவென்ஷனுங்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் 10ஆம் தேதி செப்டம்பர் கொண்டாடப்படுது. இது இருந்துட்டு எதுக்காக, யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் சூசைட் ப்ரிவென்ஷன். சூசைட் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு அசோசியேஷனே இருக்குது. அந்த அசோசியேஷன் தான் இந்த டேயை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஹூ தான், அதாவது WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் கோஸ்பான்சராக இருக்காங்க. இந்த நாளில் எதுக்கு இருந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் சூசைடை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. உலகத்தில் நிறைய பேர் இருந்துட்டு ஒவ்வொரு நாளும் சூசைட்னால சூசைட் பண்ணி இறந்துட்டுருக்காங்க. அதை இருந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நாளை கண்டக்ட் பண்ணுறாங்க. மெயினாக சூசைட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் தான். டிப்ரெஷன் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அதாவது ஆஸ்துமா, ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர், டயபெட்டீஸ், அப்புறம் வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு டிப்ரெஷன் நிறையா வரும். நெக்ஸ்ட்டு பெயின், பாடி பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேனிக் அட்டாக்ஸ், ஏதாவது பார்த்து பயந்துருந்தால் கூட அவங்க டிப்ரெஷன் ஆவாங்க. இது தவிர முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் இருந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிறது, அப்புறம் கான்சன்ட்ரேஷன் குறையிறது, அவங்க இருந்துட்டு அவங்கள லோ self-esteem, அதாவது அவங்கள அவங்களே குறைச்சி மதிப்பீடு செஞ்சுக்கிறது, இதனாலலாம் தான் டிப்ரெஷன் மெயினான ரீசன். இதெல்லாம் டிப்ரெஷன் வர்றதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். டிப்ரெஷன் வந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான சிம்டம்ஸ்லாம் சிலது இருக்குது, நான் சொல்கிறேன். ரொம்பவுமே சோகமாக இருப்பாங்க, நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு முன்னாடி பண்ண விஷயத்தெல்லாம் இப்போ இருந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க, நம்ம எதுக்கு அதை போய் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுவாங்க, கூட இருக்கவங்கள அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். நம்ம என்ன தான் பேசுகிறோம்னு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் லெவல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க. டிப்ரெஷனில் இருக்கவங்க இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தான் இருக்கும். இப்போலாம் இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏஷியாவிலேயே இந்தியா தான் வந்துட்டு அதிகமான அளவில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்க மக்கள் தான் அதிகமான பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன சோகமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சூசைடை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் நம்ம இந்தியா லெவலில் எதுவுமே பெருசாக இல்லை. என்ன தான் சூசைட் நடந்துகிட்டே இருந்தாலும் அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கல. இந்தியா பொறுத்தவரையில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான அளவில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவில் 16.5% பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. 2016 கணக்கு எடுத்திருக்காங்க. அப்போது எடுத்த கணக்குப்படி 16.5% 100% இத்தனை பேர் சூசைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போது அந்த லெவல் இருந்துட்டு ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குது, அதுவும் இந்த கொரோனா டைம்லலாம் டிப்ரெஷன்னால் நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இருந்துட்டு இந்த சூசைடை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் தான் சூசைடோட மெயின் ரீசன். அந்த டிப்ரெஷனை குறைக்கணும், அதுக்கான வழிகள் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது, நான் என்னென்னு சொல்கிறேன். நம்ம டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் ஆனோம் அப்படின்னா, நம்ம ஸ்லோவாக ப்ரீத் பண்ணணும், ஆழமாக மூச்சு இழுத்து விடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ப்ரீதிங் எக்ஸசைஸ், பிராணாயாமம் ஏதாவது தெரிஞ்சால் அது கூட பண்ணலாம். அது தெரியாதவங்க நல்லா மூச்சு இழுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மிதமான சூட்டில் இருக்க தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம அதில் ரிலாக்ஸ் பண்ணணும், அந்த தண்ணியில் ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு பிடிச்ச நார்மலான சாஃப்ட் மியூசிக்ஸை கேட்கலாம். நெக்ஸ்ட்டு மெடிடேஷன் பண்ணலாம், மெடிடேஷனுங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸு. யோகாவும் நம்ம செய்யலாம், யோகா நமக்கு செய்ய தெரிஞ்சுது அப்படின்னா யோகா செய்யலாம். மெடிடேஷனுங்கிறது பெரிய விஷயம் எதுவும் இல்லை. மெடிடேஷன் பண்ண தெரியலனாலும் கொஞ்சம் நேரம் பத்மாசனம் பொசிஷனில் உட்காந்து கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே போதும், நம்ம மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகும்.
நெக்ஸ்ட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை வந்துட்டு எழுதுனா ரிலாக்ஸ் ஆவாங்க. அது எழுதிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரியான ஸ்டெப்பை ட்ரை பண்ணலாம். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாக்கிங் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச பிளேஸில் போய் வாக்கிங் பண்ணலாம். இல்லைன்னா நல்லா இயற்கை மரம் செடியெல்லாம் இருக்கிற இடத்துல போய் ரிலாக்ஸாக நடந்தோம் அப்படின்னா நமக்கு காம் ஆகிறதுக்கான, டிப்ரெஷன் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா வார்ம் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கலாம். அதாவது ஆல்கஹால், கெஃபைன் எதுவுமே இல்லாத ட்ரிங்க்ஸ், எக்ஸாம்பிளுக்கு டீ, காஃபி அதெல்லாம் குடிக்காமல் வார்ம் வாட்டரோ இல்லை வார்ம் மில்க்கோ நல்லா வார்ம் நார்மல் ஹீட்டில் இருக்கிறத குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிப்ரெஷன் கொஞ்சம் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த உடனே டென்ஷன் இருக்கும் இல்லையா, அது இருந்துட்டு இந்த ஸ்டெப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குறையும். இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் பண்ணி கண்டிப்பாக நம்ம டிப்ரெஷனை குறைக்கலாம். டிப்ரெஷனை குறைச்சாலே சூசைடல் அட்டம் பண்ணுறதுக்கான சான்சஸே கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருந்துட்டு சூசைடு எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், என்ன ரீசன்ஸ்னால வருது, சிம்டம்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். எல்லாருமே நம்ம சூசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் அட்டம் பண்ணலைனாலும் கூட முக்கால்வாசி பேர் எனக்கு தெரிஞ்சு சூசைடல் அட்டம்ங்கிறது நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில சூசைடல் அட்டம் ட்ரை பண்ணனா கூட அவங்களுக்கு தோணும் நம்ம இப்படி பண்ணிக்கலாமோ, சூசைட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் நம்மளோட சூழ்நிலை எல்லாமே தான், டிப்ரெஷனால தான் வருது. நம்ம இருந்துட்டு அந்த மாதிரியான நமக்கு தோணுது அப்படின்னா நான் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக தடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்துட்டு சூசைட் முடிவாகவே இருக்க முடியாது. ஸோ அதை நமக்கு தோணினாலும் நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். கொஞ்ச நாளே எல்லா பிரச்சனையுமே கண்டிப்பாக சரியாயிடும். பட் என்னதான் இருந்தாலும் மற்றவங்க டிப்ரெஷன் ஆகிற மாதிரி, மற்றவங்க கஷ்டப்படுற மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு எதுவும் செய்யாமல் இருக்கிறது இருந்துட்டு செஞ்சோனாலே முக்கால்வாசி இந்த டிப்ரெஷன் ப்ராப்ளம் குறையும். அவங்கவுங்க அவங்கவுங்க சைட்லேருந்து எவ்வளோ கரெக்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ கரெக்டாக இருந்தாலே அந்த பிரச்சனை சரியாகும். இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் பண்ணி தான் ப்ரிவெண்ட் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுமே விடைபெறுவது ருக்ஷனா பர்வீன்.